இந்தமாதிரி காம்பு தனியாக பெட்டல்ஸ் தனியாக நம்ம எடுத்து பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வீட்டிலே பறித்த ரோஸ்ன்றதுனால நம்ம வாஷ்லாம் பண்ண தேவையில்ல. பாத்திரம் எடுத்துட்டு ரோஸ் எல்லாம் போட்டுடலாம். எல்லா ரோஸ் பெட்டலையும் இப்படி கொட்டியாச்சு. வச்சுட்டு நம்ம இப்படி வச்சிட வேண்டியதுதான். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி எடுத்து மேலே வைக்கலாம். மூடி வச்சாச்சு. ஸோ இதில் இருக்கிற தண்ணி வந்து இது உள்ளார ஊற்றும். அது மாதிரி வைக்கிறது வச்சு இது மேலே கொஞ்சம் ஐஸ் ஐஸ் இப்போ பாருங்கள் இந்த எவாப்ரேட் பண்ண இந்த தண்ணி வந்து இதில் வருது பாருங்கள். இதுதான் வந்து அது உள்ளார போய் இறங்குது. வேணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கூல் ஆச்சுன்னா தான் நான் அந்த தண்ணி வந்து நிறையா வந்து கீழே எவாப்ரேட் சூடு ஆகிட்டு இது இதுலேருந்து பட்டு கீழே நிறைய தண்ணி நம்மளுக்கு வந்து ரோஸ் வாட்டராக வரும். ஸோ அதனால் ஐஸ் வேணால் கொஞ்சம் நிறைய இருந்தால் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வச்சுருக்கலாம். மூடி வந்து ரொம்ப நல்லா கவர் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வாட்டர் வந்து இந்த உள்ளாருந்து எவாப்ரேட் ஆகிட்டு அந்த தண்ணி இறங்கும். ஸோ அது இறங்கினா தான் ரோஸ் வாட்டர் வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால் மேக் ஷுர் ஒழுங்காக மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க. வந்து நைட்டே வந்து இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்போ காலையில் எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து ரோஸ் வாட்டர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ ரோஸ் போட்டேன் எப்படி 100 ரோஸ் கிட்ட இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ரோஸ் வாட்டரே கிடச்சிது பாருங்கள். இது வந்து இதுதான் ப்யூர் ஆக்சுவலாக. இதை வந்து ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் இயர் பண்ணேன், ரொம்ப நாள் வந்தது. ஸோ இந்த வருஷம் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ரோஸ் வாட்டர். இதை வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஆறிலாம் இருக்குது. ஏன்னா இதை ஓவர் நைட் பண்ணுது. ஸோ நைட் ஃபுல்லாக இருந்துச்சு, கூல்டவுன் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஸ் வாட்டர் ரெடி. இது வந்து டைரெக்டாக இருக்கிறது வந்து கலர் எப்படி இருக்குது, அது ஒயிட்டாக இருக்கிறதுனால ப்யூராக இருக்குது. அது வந்து ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வைக்கலாம். இது வந்து ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. இது 1 நாள் 2 நாளில் வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து பிங்கிஷாக இருக்குது பாருங்க. இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து இதையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி கலர் பண்ணுங்க. இது வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஒரு 1 வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக் நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட் வில் ஸ்டே லைக் 1 or 2 months வந்து இந்த இந்த வாட்டர் இருக்கும், ரோஸ் வாட்டர். ஸோ இது 1 மாதத்துக்கு மேலேவே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரோஸ் வாட்டர். ஸோ அவ்வளோதான் ரோஸ் வாட்டர்.